हेलो स्टूडेंट्स वेलकम टू क्रिस्पी लर्निंग इनकी किंगडम फंगे पत्ती दा पाकपोरो किंगडम फंगे सो इदला वंदु फंगे पत्ती पडिक्किर स्टडी की पेर एन्नना माइकोलॉजी सो माइकोलॉजी इज दि स्टडी ऑफ फंगे सो फंगे वंदु ओरु यूकैरियोटिक माइक्रो ऑर्गेनिज्म यूकैरियोटिक माइक्रो ऑर्गेनिज्म ना इंद ऑर्गेनिज्म कु वंदु ओरु डेफिनेट न्यूक्लियस इरुक्कुम अदे मारी इंटरनल ऑर्गेनल्स प्रेजेंट आयिरुक्कुम लाइक माइटोकॉन्ड्रिया गॉल्गी बॉडीज राइबोसोम्स इदु मारियान इंटरनल ऑर्गेनल्स प्रसन्ट आयुक्त अब यूकैरियोट ऑर्गेनिज्म मल्टी सेलुलर एक्सेप्ट ईस्ट ईस्ट वो और यूनिसेलुलर ऑर्गेनिज्म तवर्त मल्टी सेलुलर अदल स्पोर्स फॉर्म पड़कूड़ और ऑर्गेनिज्म एंड ए क्लोरोफाइलस ए क्लोरोफाइलस अब इतनी वो क्लोरोफिल वो एब्सेंटा इत वो कॉस्मोपॉलिटन अब वाइड रेंज ऑफ हैबिटेट सर्वाइव आग मुड़ी सेल वॉल वो It is made up of chitin or polysaccharides. இது வந்து ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா லிப்பிட் அண்ட் கிளைக்கோஜன் ஃபார்மில் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும் இதில் வந்து இது வந்து ஹெட்டிரோட்ரோஃப் பிகாஸ் இது வந்து ஏ குளோரோஃபைலஸ் குளோரோஃபில் இல்லை இதில் ஆப்சண்ட்டாக இருக்குது ஸோ அதனால இது வந்து இன்னொரு ஆர்கானிசமை வந்து டிபெண்ட் பண்ணணும் ஃபுட்டுக்காக ஸோ பேஸ்ட் ஆன் டட் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு த்ரீ டைப்ஸ் சாப்ரோஃபைட்டிக் பேரசைட்டிக் சிம்பயோட்டிக் So, saprophytic அப்படின்னா டெட் அண்ட் டிகே மேட்டரில் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பேராசைட்டிக் அப்படின்னா இது ஒரு ஹோஸ்ட்டை வந்து இன் ஆ ஆன் ஹோஸ்ட்டுக்கு உள்ளேயோ இல்லை வெளியவோ இருந்துக்கிட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கணும் சிம்பயோட்டிக் அப்படின்னா இன்னொரு ஆர்கானிசம் கூட போய் அசோசியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசம்போட அசோசியேட் ஆகுதோ அதுக்கு வந்து ஈக்குவல் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் ஸோ லைக் லிச்சன்ஸ் லிச்சன் வந்து ஒரு வெரி குட் பொல்யூட்டன் இண்டிகேட்டர் எந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லிச்சன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ லிச்சன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சன்ஸ் வந்து இட்ஸ் அசோசியேட் வித் ஆல்கே ஸோ ஃபங்கை விச் இஸ் அசோசியேட் வித் ஆல்கே தெர் இஸ் கால்ட் லிச்சன்ஸ் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் மைக்கோரைசியா மைக்கோரைசியா அப்படின்றது வந்து எந்த ஃபங்கை வந்து ஹையர் பிளான்ஸோட ரூட்டில் அசோசியேட் ஆகுதோ அதை வந்து மைக்கோரைசியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹெட்டிரோட்ரோப்ஸ் தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபங்கை வந்து ரெண்டு இதில் யூஸ்ஃபுல் ஃபார்ம்லேயும் இருக்குது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் ஃபார்ம்லேயும் இருக்குது ஸோ யூஸ்ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் இருக்குது இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம பிரெட் ப்ரொடக்ஷனுக்கு பியார் ப்ரொடக்ஷனுக்குலாம் வந்து இந்த ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பெனிசிலியம் அப்படின்றத வந்து இட்ஸ் அன் ஆன்டிபயோட்டிக் ஸோ இது வந்து பெனிசிலியம் வந்து இட்ஸ் அன் கைண்ட் ஆஃப் ஃபங்கை ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் ஃபங்கை தென் ஹார்ம்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கறது லைக் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும் பியூசினா அப்படின்ற ஒரு ஃபங்கை வந்து வீட் ரஸ்க் டிசீஸை வந்து காஸ் பண்ணும் வீட்டில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணும் ஸோ எந்த ஃபங்கையில் இருக்கக்கூடிய டிசீஸை பற்றி படிக்கிறது வந்து ஃபங்கல் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்கல் பேத்தாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கல் டிசீஸ் மைக்காலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இசன்ட் ஸோ இது வந்து பேக் இந்த ஃபங்கையோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா நிறைய இப்போ ரூட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அந்த ஹோலை வந்து நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் ஒரே ஒரு யூனிட்டம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைஃபை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹைஃபை வந்து ரெண்டு டைப்பாக வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க ஏசெப்டேட் செப்டேட் செப்டேட் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றா செப்ரேட் ஆகுது இல்லையா அதுதான் வந்து செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றா அந்த லைன்ஸ் இருக்கா அது வந்து செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த லைன்ஸுமே இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து ஏசெப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஏசெப்டேட் ஆர் சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் சீனோசைட்டிக் அப்படின்னா மல்டி நியூக்ளியேட்டட் மைசீலியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட மோட் ஆஃப் ரீட் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம் ஸோ மோட் ஆஃப் ரீட் ப்ரொடக்ஷன் வந்து வெஜிடேட்டிவ் ஃபார்ம்லேயும் இருக்குது ஏசெக்ஷுவல் ஃபார்ம்லேயும் இருக்குது செக்ஷுவல் ஃபார்ம்லேயும் இருக்குது ஸோ ஏசெக்ஷுவல் ஃபார்மில் வெஜிடேட்டிவ் ஃபார்மில் செக்ஷுவல் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வெஜிடேட்டிவ் ஃபார்மில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஃபிஷன் அண்ட் பட்டிங் மூலிமா வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகும் ஸோ இதே வந்து ஏசெக்ஷுவல் ஃபார்மில் வந்து கொனிடியா ஆர் பரஞ்சியோஸ்போர் ஜூஸ்போர்ஸ் மூலிமா வந்து எக்ஸ்போஸ் ஆகும் ஏ செக்ஷுவல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஊஸ்போஸ் ஆஸ்கோஸ்போஸ் அண்ட் பெசிடியோஸ்போஸ் மூலயமா எக்ஸ்பெக்ட் ஆகும் ஸோ இதுலேயும் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷுவல் இதில் வந்து ஆஸ்கோஸ்போஸ் பெசிடியோஸ்போஸ் சொன்னேன்ல இது வந்து கேரியோஃபேஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகும் அப்படின்னா கேரியோ டை கேரியோஃபேஸ் டை அப்படின்னா டூ கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் ஸோ அதை வந்து
two nuclei per cell அப்படினு சொல்றோம் அதாவது ஒரு செல்ல வந்து ரெண்டு நியூக்ளியஸ் இருந்தது அப்படினா that is called dikaryon so அந்த ஃபேஸ்க்கு பேர் தான் வந்து dikaryo phase so in the sexual mode of reproduction வந்து it's undergoes three types like plasmogamy karyogamy meiosis so in the plasmogamy la enna nu pathingana male and female gametes vandu fuse aagum so that process is called plasmogamy then karyogamy karyo appadinaale nuclei appdin solliruken so karyo appadinaale nucleus gamy it's a fusion so fusion of two nuclei rendu nuclei fuse aagra process peru karyogamy then next one meiosis so meiosis is the process of the zygote la irundhu eppadi or haploid spores vandu produce aagudho so adha vandu meiosis appdin solluvom so this is about fungi so fungi oda subunits vandu next idhula paakalam